பிக்பாஸ் நிகழ்ச்சியின் 7வது சீசனில் இப்போது 8வது வாரம் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 50 நாட்கள் முடிந்திருக்கும் இந்த நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவும் பொறுமையாக தான் போய்கொண்டிருக்கிறது. முன்னால் நடந்த சீசன்களில் இருந்தது போல கஷ்டமான டாஸ்க்குகளும் கான்ட்ரவர்சியான விஷயங்களும் இந்த சீசனில் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. இந்த சீசனை பொறுத்தவரையில் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ரெட் கார்டில் தொடங்கி வைல்ட் கார்ட் வர, இப்போது மீண்டும் பூகம்பம் வரப்போகும் வைல்ட் கார்ட் என அனைத்துமே எதிர்பார்க்க ஒன்றுதான். 50 நாட்கள் நிறைவடைந்திருக்கும் இந்த நிலையில ஃபைனலில் யார் நிற்பாங்க என்றது கொஞ்சமும் கணிக்க முடியலை என ரசிகர்கள் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. வார வாரம் போட்டியாளர்களின் நடத்தையால் டஃப் இடங்களுக்கு மாறி போட்டியாளர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் பிக்பாஸில் இருந்து கடந்த வாரம் வெளியேற்றப்பட்ட கானா பாலா ஃபைனலில் யார் அந்த 3 போட்டியாளர்கள் நிற்பாங்க என கூறி தன்னோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. கானாபாலா நிகழ்ச்சிக்கு வந்தபோது அவர் மீது அதிகப்படியான எதிர்பார்ப்பு வந்து இருந்தது. அதிலும் அவர் பாடிய பாடலில் இருந்து ஒவ்வொரு வரியையும் மக்கள் ரசித்து அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் முதல் 2 நாட்களில் இருந்த வேகம் அவரிடம் அடுத்த நாட்களில் இல்லைன்னு சொல்லியும் மக்கள் தங்களோட கருத்துக்களை கூறிட்டு வராங்க. சென்ற வாரம் நாமினேஷனில் பாலா எலிமினேட் செய்யப்பட்டார். பிக்பாஸ் நிகழ்ச்சி ஃபைனலில் கண்டிப்பாக மாயா, தினேஷ் மற்றும் விஷ்ணு இருப்பார் என கானாபாலா பேசியிருக்கிறார். தினேஷ் டைட்டிலை கண்டிப்பாக அடித்தே ஆக வேண்டும் என திட்டத்துடனும் குறிக்கோளுடனும் வந்திருக்கிறாரு. விஷ்ணு அதிர்ஷ்டத்தின் பெயரில் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறாரு. மாயா அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிகப்படியான அனுபவத்தை பெற்றிருக்கிறாங்க. இந்த காரணங்களுக்காகவே இந்த மூவரும் ஃபைனலில் இருப்பாங்க என கானாபாலா பேசியிருக்கிறாரு.